இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சோயா கட்லட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சோயாவை ஊற வச்சு தண்ணியில் போட்டு அதை வடிகட்டி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இந்த சோயா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட்லட்டுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கால் டீஸ்பூன் சாட் மசாலா. காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையெல்லாம் வந்து நல்லா மேக்னேட் பண்ணிவிடலாம். இப்போ நம்ம வந்து கட்லெட்டை வந்து இந்த அளவுக்கு வந்து சைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி நம்மளுடைய ப்ரெட் க்ரம்ப்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரெட் தூளை வந்து கிரைம் பண்ணி வச்சுருக்கோம். அதில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்மளுடைய கட்லெட் இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கு. இதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டதுக்கப்புறம் நம்மளுடைய கட்லெட்டை போட்டு நம்ம எடுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து எண்ணெயில் பொறிச்ச ஃபுட்டு வந்து பிடிக்காது. அதனால் நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை செஞ்சு சாப்பிட்றதுனால ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். ஆயிலி ஃபுட்டும் எடுத்துக்கலாம். நிறைய எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்தோம்னா நிறைய பேருக்கு வந்து ஆயிலி ஃபுட் பிடிக்காது, பிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் வரும், ப்ராப்ளம்ஸ். அதனால் எண்ணெயை அவாய்ட் பண்ணிவிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போது நம்மளுடைய கட்லெட்டை எண்ணெயில் போட்டுட்டோம். ஒரு 10 நிமிட்ஸ் இந்த பக்கம், ஒரு 10 நிமிட்ஸ் அந்த பக்கம், ஒரு 10 நிமிட்ஸ் திருப்பி போட்டு நம்ம கட்லெட்டை எடுக்க வேண்டியதான். இப்போ நம்மளுடைய மினி சோயா கட்லெட் ரெடி. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.